உரிமைகளுக்காக உயிரை காப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அறப்போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்கள் அருள்தாஸ், வழக்கறிஞர் சிவா, தோழர் பாரதி கண்ணன், செந்தமிழ் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டத்தை நாம் ஒரு துவக்கமாகத்தான் பார்த்தாக வேண்டும். இந்த பிரச்சனை ஒரு நீண்டகால பிரச்சனை. மனித உரிமை மீறல் என்பது உகாண்டாவில் நடந்தது, ஹிட்லருடைய ஜெர்மனியில் நடந்தது, முசோலினியுடைய இத்தாலியில் நடந்தது. இன்றைக்கு ஜனநாயக நாடு என்று அழைக்கப்படுகிற இந்தியாவிலும் இப்படி நடக்க நாம் அனுமதிக்க கூடாது. இது ஒரு ஜனநாயக நாடு. இங்கே மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன, மதிக்கப்படுகின்றன என்ற அடிப்படையிலே தான் நாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இங்கே பல தோழர்கள் சுட்டிக்காட்டியது போல, இல்லை இல்லை, இங்கேயும் ஒரு பாசிச ஆட்சி தான் நடக்கிறது என்ற ஒரு செய்தியை ஆட்சியாளர்கள் நமக்கு பூரகமாக தெரிவிக்கிறார்கள். மத்தியிலே இருப்பது பாசிசத்தை ஆதரிக்கிற, பாசிசத்தை தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி. இந்தியாவிலே பல்வேறு இடங்களிலே இப்படிப்பட்ட பாசிச வெளிப்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலை இன்னும் மோசமாகும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்தியாவிலேயே கல்வித்தரம் அதிகமான, விழிப்புணர்வு அதிகமாக கொண்ட மாநிலங்கள் ஒன்று தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு பாசிச ஆட்சி இன்றைக்கு நிறுவப்பட்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இது ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது. இந்த அமைதி பூங்காவினுடைய தன்மைகள் நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்தியாவிலேயே அதிகமாக கொலைகள் நடப்பது தமிழகத்தில், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்தியாவிலேயே அதிகமாக கொலைகள் நடத்தப்படுவது தமிழகத்தில். ஒரு சாதாரண நாளிதழை ஒரு நாள் காலையில எடுத்து பார்த்தால் குறைந்தது 5 முதல் 10 கொலை செய்திகள் சட்டமன்றத்தில் கேட்கிறார்கள். தமிழக முதல்வர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 2015 1600க்கும் சற்று அதிகமான கொலைகள் தான் நடந்திருக்கின்றன. ஆனால் 2010 அதாவது திமுக ஆட்சியில் இருந்த போது 2000க்கும் அதிகமான பேர் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் பாவிகளா, கடிகாலமான மனசாட்சி கிடையாதா? ஒரு நாட்டை ஆள்பவர், 8 கோடி மக்களை வழி நடத்துபவர் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட 60க்கு அதிகமாக மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது, இது எனக்கு கேவல உணர்வை தருகிறது என்று சொல்ல வேண்டிய தமிழக முதல்வர் சொல்கிறார், 1600 பேர் தான் செத்துருக்கிறான், கருணாநிதி ஆட்சியில 2000 பேருக்கு மேல செத்தாங்கல்ல, அப்ப 400 கொலை குறைவாக நடந்திருக்குது. அந்த கணக்குப்படி நான் கணக்கு பார்த்தேன், 74 கொலைகள் குறைவு. 2015 74 கொலைகள் குறைவாக இருப்பதை தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டி இருப்போடு விடுகிறார். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களிடம் நாம் எதை எதிர்பார்க்க முடியும்? ரயில் நிலையத்திலே வெட்டிக் கொள்கிறார்கள், சாலைகளிலே வெட்டிக் கொள்கிறார்கள், தூத்துக்குடியிலே ஒரு உண்மையான மக்கள் போராளியை குத்திக் கொள்கிறார்கள். தினமும் நடக்கிறது கொலைகள். இந்தியாவிலேயே அதிகமாக தற்கொலை நடப்பது தமிழகத்தில், பட்டதாரிகள் அதிகமாக தற்கொலை செய்வது தமிழகத்தில், சாராய சாவுகள் அதிகமாக நடப்பது தமிழகத்தில், சாலை விபத்துகள் அதிகமாக நடப்பது தமிழகத்தில். சாலை விபத்தை விபத்து என்று சொல்வது தவறு, அதுவும் கொலைதான், அது ஒரு சமூக கொலை. நீங்களும் நானும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பங்கேற்கிற சமூக கொலை. சாராய கடையை திறந்து வச்சு சாராயத்தை குடிக்க சொல்றான், அதை குடிச்சிட்டு வந்து லெவல் இல்லாம ஒருத்தர் இடிச்சு கொள்றான், அதை எப்படி சாராய சாவு என்று தள்ளிவிட முடியும்? அதுவும் கொலைதான். இது எல்லாவற்றையும் விட அதிகமானது கூலிப்படை கொலை. ஐயா, இந்தியாவிலேயே கூலிப்படை அதிகமாக கொலை பண்ணுவதும் தமிழகத்தில் தான். அமைதி பூங்கா இப்படியே சென்றால் வெகு விரைவில் அமைதி பூங்காவிலே பேசுறதுக்கு உரிமை இருக்க மாட்டான், எல்லாம் புத்தி போட்டுருவாங்க, எல்லாம் தற்கொலை பண்ணிடுவான். எல்லாமே
கூலி படை வந்து கொள்ளுங்க 5000 ரூபாய் வச்சு 5000 ரூபாயும் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மதிப்பு நம்ம எல்லாம் ரொம்ப ஈஸியா கொண்டுலாம் கூலி படையை வச்சு கூலிப்படைகள் அரசாங்கம் வைக்க தடுக்க முடியாதா காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா கூலிப்படை யார் யார் கூலிப்படை நடத்துகிறார்கள் யார் யார் இந்த சாவுகளுக்கு காரணம் தெரியாதா தெரியும் தெரிஞ்சுதான் நடக்கிறது இதெல்லாம் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அதுதான் நடக்குது இப்ப தமிழ்நாட்டில் இந்தியாவில் இதுதான் நடக்குது அதிகமா பேசணும்னா உனக்கு இதுதான் அடி அடிபட்டது பீஷால இருக்கலாம் ஆனால் பாலம் யாருக்கு தெரியுமா இங்க கூடி இருக்கிற அத்தனை பேருக்கும் நமக்கு வகுப்படுத்தி இருக்கிறார்கள் பியூஷ் மனுஷுக்கே இந்த அடி என்றால் உங்களுக்கு எல்லாம் என்ன அடி ரெடியாருன்னு பாத்துருங்க தீபக் கையில கிடக்க போன் சொல்லிடுவாங்க அப்படிதான் இருக்கிறீங்க நாள் பாரு இதுதான் பியூஷ் பியூஷ் மனுஷுக்கு கொடுத்த அடி நம்ம ஒவ்வொருவருக்கும் தரப்பட்ட அடி ஐயா கொஸ்டின் நேரம் இல்ல ஒரு மருத்துவர் போல சிந்திப்போம் ஒரு மருத்துவர் என்ன செய்கிறார் இந்த நோயாளியை பார்த்ததும் இவருக்கு என்ன நோய் பீடித்து இருக்கிறது என்று பார்க்கிறார் டயக்னோசிஸ் இந்த நோயினுடைய வருங்கால தன்மை என்னவாகும் என்று சிந்திக்கிறார் ப்ரோக்னோசிஸ் இந்த டயக்னோசிஸ் ப்ரோக்னோசிஸ் முடித்த பிறகுதான் இந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கலாம் என்று பார்க்கிறார் நம்ம என்ன விதமான நோய் பீடித்திருக்கிறது தமிழகத்திலே உயிருக்கு மரியாதை இல்லை மனித உரிமைகளுக்கு மரியாதை இல்லை சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்களுக்கான அரசாங்கமாக இவை நடக்கவில்லை மக்கள் போராட்டங்களுக்கு மதிப்பு கிடையாது மக்களுடைய உணர்வுகளுக்கு கடுகளவும் மதிப்பு கிடையாது நாங்கள் எல்லாம் ஆள பிறந்தவர்கள் மகாராஜாக்களும் மகாராணிகளும் ஆள்வது எங்களுடைய பிறப்பு உரிமை அடங்கி போவது உங்களுடைய தலையெழுப்பு இப்படிப்பட்ட அரசியல் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் கொண்டவர்கள் ஆளும் போது நாட்டினுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும் உயிருக்கே மரியாதை கிடையாது ஆல்பர்ட் ஷெல்சர் என்கிறவரை பற்றி உங்களுக்கு தெரியும் ரெவரன்ஸ் ஃபார் லைஃப் மனித உயிரை கண்ணியமாக போற்ற வேண்டிய ஒரு கல்வி இந்த மனித குலத்துக்கு தேவை என்று சொன்னார் அறுபது சின்னங்களை தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கல்வி உடனடியாக தேவைப்படுகிறது உயிர்களை மதிப்பது உயிர்களை போற்றுவது காதலிக்கவில்லை என்றால் கொலை எதிர்கருத்தை சொன்னால் கொலை உடன்பட மறுத்தால் கொலை எதிர்ப்பை தெரிவித்தால் கொலை இந்த நிலைமையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சிறைச்சாலையிலேயே எப்படி அடிக்க முடியும் சிறைச்சாலை என்பது வெளியே இருப்பதை விட பாதுகாப்பான சூழல் இருக்க வேண்டிய இடம் அங்கேயே சிறைச்சாலையினுடைய அதிகாரி செந்தில்குமார் முன்னிலையிலேயே அவரும் சேர்ந்து அடிக்கிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் யார் பாதுகாப்பு இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை ஆளுநர் பேசுகிறாரா இல்லை முதல்வர் பேசுகிறாரா இல்லை முதல்வர் பேசுவாரா பேச மாட்டார் முதல்வர் சினிமாக்காரன் செத்தா பக்கம் பக்கமா கற்ற எழுதுறாங்க யாராவது ஒருத்தர் செத்தாய் போன சினிமாக்காரன் நல்லவங்க தான் நல்ல மனுஷங்க தான் அவருடைய மரணங்களையே நம்ம நிச்சயமா அனுசரிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சினிமாக்காரன் மரணம் அடைந்ததற்கு பக்கம் பக்கமாக அறிக்கை எழுதுகிற தமிழக முதல்வர் இப்படிப்பட்ட முக்கியமான பிரச்சனைகள் குறித்து ஏன் பேச மறுக்கிறார் அர்த்தம் என்ன உங்களுக்கு இவ்வளவு மரியாதை போகும் இதுதான் இதுதான் அர்த்தம் பியூஷ் மனுஷை சிறைக்குள்ளே வைத்து இப்படி ஒரு அநாகரிகமான முறையிலே ஆபத்தான முறையிலே அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் என்றால் தமிழக முதல்வர் காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற அமைச்சர் பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா பேசவில்லை பேச மாட்டார் இந்த டயக்னோசிஸ் லுக்ஸ் வெரி பேட் உண்மையிலே மிக மோசமான நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் சமூகம் இதனுடைய வருங்கால தன்மை எப்படி இருக்கும் இன்னும் மோசமாகும் இன்னும் மோசமாகும் நம்ம அனைவரும் இப்படி தாக்கப்படுவோம் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் வழக்குகள் பேசாதே எழுதாதே எழுந்து நிற்காதே எதிர்த்து பேசாதே என்றெல்லாம் நம்மை முடக்குகிற நம்மை மிரட்டுகிற வழக்குகள் இங்கே இருக்கிற பலர் மீதும் வழக்குகள் இருக்கின்றன 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் படைத்து வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம் தோழர்கள் மட்டுமல்ல சாந்தன் முருகன் பேரறிவாளன் என ஏராளமான பேர் எந்த கேள்வியுமின்றி சிறைச்சாலையிலே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுடைய மனம் உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறது
உங்களுடைய சாணி உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறது. குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் என்றால், சிறுபான்மையினராக இருந்தால், குறிப்பிட்ட சாதிகளை சார்ந்தவர்களாக இருந்தால், உங்களை எப்படி வேண்டுமானாலும் நடத்துவோம் நடத்தலாம் என்கிற ஒரு அமைப்பை இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நிலைமை இன்னும் மோசமாகவும் பாரதிய ஜனதா தோற்றுக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா அரசாங்கம் தன்னுடைய மரியாதையும் நம்பிக்கையும் இழந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பாகிஸ்தானோடு போருக்கும் போவார்கள், காஷ்மீர் மீது ஒரு யுத்தமும் நடத்துவார்கள். இங்கே இருக்கிற இன்றைக்கு குஜராத்திலே அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் தலித் மக்களை, இந்தியா முழுவதும் அடித்து நொறுக்குவார்கள். நாம் ஏனென்று கேட்கவில்லை என்றால், நாம் எழுந்து நிற்கவில்லை என்றால், நிலைமை இன்னும் மோசமாகும் என்பதுதான் ப்ரோக்னோசிஸ். தமிழகத்திலே இதே நாள் இன்னும் மோசமாகும். பியூஷ் மனுஷை அடித்து நொறுக்கலாம் என்றால், உதயகுமாரையும் தீபக்கையும் அருளையும் கபிரியலாவை அடித்து நொறுக்குவது என்ன பெரிய வித்தையா? நிச்சயமாக செய்ய முடியும், செய்வார்கள். செய்வதற்கான மனநிலை உடையவர்கள் தான் இந்த பாசிசவாதிகள். சரி, என்னதான் செய்வது? நமக்கு இருக்கிற தெரிவுகளை அடையாளப்படுத்துவோம். வலதோர தெரிவு, நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்து வேலையை பார்த்து போயிடலாங்கிறது தான் இந்த தமிழ் சமூக சமுதாயத்தினுடைய பெரும்பான்மை மக்களுடைய நிலைப்பாடு. காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போனோமா, சாப்பிட்டோமா, அமைதியாக வாழ்க்கையை பார்த்து போனோமா, இப்படிப்பட்ட ஒரு வலதுசாரி சிந்தனை, அதற்கு நாம் தயாராக இல்லை. ஒதுங்கி போவது, கண்டுகொள்ளாமல் இருப்பது கையாலாகாதவர்கள் செய்கிற வேலை. நாட்டை பற்றி சிந்திக்கிறவர்கள், சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறவர்கள், வருங்காலத்தை பற்றி, வருங்கால தலைமுறைகளை பற்றி சிந்தனை உடையவர்கள் இடதுசாரி நிலையை தான் எடுக்க முடியும். நாம் செயல்படுவோம், எழுந்து நிற்போம், தட்டி கேட்போம், கருத்துக்களை சொல்வோம், ஒருங்கிணைப்போம், போராடுவோம். இதுதான் நம்முடைய இடதுசாரி நிலைப்பாடு. சரி, என்னதான் செய்வது? இப்படி ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திவிட்டு தலைவரால் ஏதாவது நடக்குமா? நடக்காது. இவர்களுக்கு நன்றாக தெரியும், 200 ரூபாய் தான் தமிழனுடைய விலை. 200 ரூபாய் கொடுத்தால் 8 கோடி தமிழனும் நமக்கு வாக்களிப்பான் என்று நம்மை மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிற 2 கையாலாகாத கட்சிகளுக்கும் நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட அடையாள போராட்டங்கள் அவர்களை அசைக்காது. இவர்களுக்கு வலிக்கிற மாதிரியான போராட்டம் நடத்த வேண்டுமே தவிர, நம்மை துன்புறுத்துகிற போராட்டங்கள் பயன் தராது. அப்படியானால் என்ன செய்வது? இன்றைய முயற்சி அற்புதமான முயற்சி. தம்பி அருளையும் நான் மற்ற தோழர்களையும் மனதார பாராட்டுகிறேன். யாருமே எதுவுமே செய்யாமல் இருந்த சூழலில் இப்படிப்பட்ட தலைநகரத்திலே ஒரு போராட்டத்தை, அடையாள போராட்டத்தையாவது நடத்தி இருப்பது ஒரு மிகப்பெரிய முயற்சி. எங்கெங்கிருந்தெல்லாமோ தோழர்கள் வந்திருக்கிறார்கள். காரைக்காலிலிருந்து தேவிடும், அங்கு ஆங்காங்கே காங்கேயத்திலிருந்தும் தஞ்சாவூரிலிருந்தும் எல்லாம் தோழர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால், இதை இன்னும் பெரிதாக்குவது எப்படி, இதை இன்னும் வலிமையாக்குவது எப்படி என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று, அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். இன்னொன்று, நம்முடைய இளைய தலைமுறை நிறைய பேர் சோசியல் மீடியா பார்க்கிறாங்க. நான் பியூஷிடமும் பேசினேன், பியூஷோட நான் இன்னும் கலந்து ஆலோசித்து